போரூரில் மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டும் இயந்திரம் சாலையின் நடுவில் சாயும் நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்த விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்தான நடவடிக்கைகள் ஏன் இன்னும் எடுக்கப்படவில்லை? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிகள் வந்து வடபழனியிலிருந்து பூந்தமல்லி வரை அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போரூர் மேம்பாலம் அருகே வளசநோக்கம் செல்லக்கூடிய சாலையின் அருகே வந்து இந்த மெட்ரோ ரயில் கடந்த தூண்கள் அமைப்பதற்காக இந்த ராட்சத இயந்திரம் மூலம் இந்த ராட்சச பள்ளங்கள் அமைத்து அந்த தூண்களானது அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிற சூழலில் திடீரென்று அந்த ராட்சச பள்ளம் போடக்கூடிய அந்த இயந்திரம் வந்து சேற்றில் சுற்றி ஒருபுறமாக சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில் வந்து தற்போது இருக்கிறது. இதனால் வந்து அந்த பள்ளத்தில் இருந்து அந்த வாகனத்தை மீட்க முடியாத ஒரு சூழலில் கிரெயின் இயந்திரங்கள் மூலமாக வந்து இதனை வந்து சரி செய்வதற்கு வந்து அங்குள்ள அதிகாரிகள் வந்து போராடி வருகின்றனர். இது ஒரு புறமாக சாய்ந்து இருப்பதால் வந்து இந்த சாலையில் வந்து விழக்கூடிய ஒரு அபாயமானது ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து போலீசார் வந்து இதனை வந்து ஒரு வழி சாலையாக மாற்றி அந்த சாலையை வந்து இரும்பு தடுப்புகள் மூலம் அமைத்து அந்த வழியாக ஏதோ வாகனங்கள் செல்லாத அளவிற்கு வந்து தற்போது வந்து இந்த தடுப்புகள் அமைத்து வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த கிரேன்கள் உதவியோடு அந்த வாகனத்தை வந்து மீட்பது வந்து மிகவும் சிரமமான ஒரு சூழல் இருப்பதால் வந்து தற்போது வரை இந்த ட்ரெயினை மீட்கும் அந்த பணியானது வந்து தொய்வு ஏற்பட்டுள்ளது. ராம்குமார், சாலையின் ஒரு புறமாகவும் மற்றும் இரு வாகனங்களும் செல்வதால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாகவே இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்து வந்து பொதுமக்கள் கூறுகையில் என்ன கூறுகிறார் என்றால், இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் வந்து பெரிதளவு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே வந்து போக்குவரத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இது போன்ற வேலைகள் வந்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலும் வாகன ஓட்டிகள் சார்பிலும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்குமார், விக்னேஷ், தகவலுக்கு நன்றி.